Hi friends, இன்னைக்கு நம்ம சாரா சமையல்ல தக்காளி சாதம் எப்படி டேஸ்டியா பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணா போதும், கரெக்ட்டா வந்துரும். நான் வந்து சீரக சம்பா அரிசியில தான் செய்ய போறேன். நீங்க நார்மல் ரைஸ்லயும் செய்யலாம். அரிசியை நல்லா கழுவி ஒரு கழுவு கழுவிட்டு நான் அளவு வந்து ஒரு டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் வந்து தண்ணி ஊத்தி நான் ஊற வச்சிருக்கேன். இந்த தண்ணியை தான் அப்படியே சாதத்துல சேர்த்துக்க போறோம். ஏன்னா சீரக சம்பா அரிசிக்கு அந்த வாசம் போகாம இருக்கணும். அதனால இப்போ ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அது கூட சேர்த்து 2 கிராம்பு நட்சத்திர சோம்பு, அதுக்கப்புறம் கல்பாசிப்பூ, கூட ஒரு ஏலக்காய், அப்புறம் ஒரு துண்டு பட்டை எல்லாம் சேர்த்து தாளிச்சுக்கலாம். கூட சேர்த்து சோம்பு போட்டு சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம மற்ற ஐட்டம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பட்டை சேர்த்துக்கலாம். பட்டையும் பொரிஞ்சதுக்கப்புறமா சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு பொரிஞ்சிச்சு. இப்போ நம்ம வெங்காயம், நம்ம வந்து ஒரு மீடியம் சைஸில் 3 வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதையும் ஒரு பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். இதில் நான் வந்து பச்சை மிளகா வந்து சும்மா வாசத்துக்காக தான் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு நம்ம மிளகாத்தூள் தான் சேர்க்க போகிறோம். வெங்காயம் நல்லா பிரியாணிக்கு வதங்குற மாதிரி கோல்டன் ப்ரௌனாக வதங்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நம்ம வதக்கினா தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இது கூட ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கலாம். புதினா நல்லா போட்டிங்கன்னா தக்காளி சாதத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அதிகமாக போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் வந்து 3 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போடுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். தக்காளி ஒரு 10 தக்காளியை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதக்கி விடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இது கூட கரம் மசாலாவும் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்லா இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணியை சேர்த்துக்கோங்க. நம்ம அளந்து எடுத்து வச்சுருக்க தண்ணியை இதில் ஊற்றிக்கலாம். இப்போ உப்பு வந்து உங்களுக்கு அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து தண்ணியில் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் சாதத்துக்கு கரெக்டாக இருக்கும். அரிசியை சேர்த்துக்கலாம், மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், தக்காளி சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் கொஞ்சமாக நெய் விட்டு சரி பண்ணிக்கோங்க. நம்மளோட தக்காளி சாதம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்குது. என்னோடய ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த தக்காளி சாதத்துக்கு புதினா துவையல் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். என்னோடய ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் என்னோடய ரெசிபிஸ் எல்லாம் உடனே உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. Thank you.